இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி உப்புல போட்ட நார்த்தங்காய். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியதுங்க. இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது கோடை காலத்தில் நம்ம போடுற கூழ் வடகம் கறி வடகம் போடுறோம்ல, அந்த நேரத்தில் இந்த நார்த்தங்காயை நாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 3 வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்க வேணாம். இது இந்த நார்த்தங்காய் எது கூட சாப்பிட்டாலும் அது செரிமானம் செய்ய வைக்குங்க உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஜுரம் வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த சமயத்தில் செரிமான சக்தி குறைவாக இருக்கும், அந்த நேரத்தில் இந்த கஞ்சியோட இந்த நார்த்தங்காயை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்துது. இது உங்களுக்கு சாப்பாடு பிடிக்காத நேரத்தில் கூட இந்த நார்த்தங்காயை ஒரு துண்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த சாப்பாடு கடகடன்னு உள்ளே போயிடும். அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்த்தங்காய் உப்பு ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் ஒரு 8 நார்த்தங்காய் இந்த அளவுக்கு நல்லா பழுத்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் முன்னாடி அரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு காய் எடுத்து நான் அரிஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. இந்த மாதிரி சுற்றி சுற்றி அறியணும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் அரிஞ்சிக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கும், கொடி கொடியாக வரும். நல்லா இதில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். முதல்ல இந்த மாதிரி அரிஞ்ச காயை சேர்த்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு வச்சுக்கணும். கல் உப்பு எடுத்து தான் வைக்கணும். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து ஒவ்வொரு பக்கமாக விரித்து இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி உப்பு வச்ச நார்த்தங்காயை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த ஜாடிக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ நாம எல்லா நார்த்தங்காயும் உப்பு வச்சு ஜாடியில் சேர்த்துக்கிட்டோம். அந்த நார்த்தங்காய் அறியிறப்ப உள்ள ஜூஸ் எல்லாமும் உள்ளது இருக்குது, அதையும் அதிலே ஊற்றிக்குவோம். விதையெல்லாம் மட்டும் எடுத்துடணும் நம்ம, கசப்பாக இருக்கும் இல்லாட்டினா. இதை நல்லா அமைக்கிட்டு ஜாடியோட மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 நாள் அப்படியே வச்சுருக்கோம் நம்ம உள்ளார வீட்டுக்குள்ளார. அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் எடுத்து வச்சு தினமும் அதில் உள்ள ஜூஸ் அப்படியே இருக்கணும். அந்த காயை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சு வைக்கணும். திரும்பி சாயந்தரமாக அந்த ஜூஸ் குள்ளரே தூக்கி அந்த நார்த்தங்காயை போட்டுடணும். இதே மாதிரி தொடர்ந்து நல்லா காயிற வரைக்கும் அந்த ஜூஸ் எல்லாம் அந்த நார்த்தங்காய் சுத்தமாக இழுத்துக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் நல்லா காய வைக்கணும் ட்ரையாக. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் இப்போ இந்த நார்த்தங்காயை உப்பில் ஊற வச்சு 3 நாள் ஆச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும், நல்லா நஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் அதை எடுத்து வெயிலில் காய வச்சுக்குவோம். இதே மாதிரி ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்குவோம். இதில் நாம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி காய வச்சுக்கலாம். மூணு நாளே நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நாம் எல்லாத்தையும் தாம்பாளத்தில் காய வச்சிட்டோம். நாம் நார்த்தங்காயில் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சோம்ல, அதில் உள்ள ஜூஸும் அந்த உப்பு சேர்ந்து இந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த நார்த்தங்காயை திரும்பி எடுத்து நம்ம இந்த ஜூஸ்லேயே போட்டுடணும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து காய வைக்கணும். அந்த ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இந்த நார்த்தங்காய் உப்பு ஊறுகாய் நம்ம எண்ணெயோட காய வச்சு 4 நாள் ஆச்சு. பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் காஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ நாம் இதை வந்துட்டு முழுசாக வச்சுக்கிறாந்தாலும் வச்சுக்கலாம், சுருட்டி அப்படியே நம்ம கட் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி காட்டுறேன். நாம் இதை இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம்.
இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சா போதும் உங்களுக்கு. இதே மாதிரி நாம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம இதெல்லாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாம இந்த ஜாடியில எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு இது வீணாக போகாது. நல்லா இருக்கும் உங்களுக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா சாதத்துக்கும் உங்களுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இது. நமக்கு ஒரு ஜுரம் அடிக்கிறப்ப கஞ்சிக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இது வாய்க்கு நல்லா இதமாக இருக்கும் உங்களுக்கு. சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் நாத்தங்காய் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.